ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு சூலூருக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற பாப்பம்பட்டிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க. 2.75 செண்ட் வடக்கு பார்த்த லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்து பில்டிங் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 10 அடி பெரிய கேட் ஒன்றும் 3 அடி சின்ன கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. கேட் டிசைன் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 13x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்டோவில் சின்ன டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. பார்க்கிங் டைப் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. போர்வெல் 700 அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. 7000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்பும் செப்டிக் டேங்க்கும் 7000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோரன் அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x15 அளவில் கொடுத்துருக்காங்க. ஹால்குள்ளே பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ரீமியமான ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டான டைல்ஸாகவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் வீடு பிளான் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் செட்டப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 அளவு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெட்ரூமும் ஆப்போசிட் சைட் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப கிராண்டாக தெரியுதுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்னு. ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் 1 சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. 1 சைடு வாலில் பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூமில் பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் கொடுத்துருக்காங்க. 1 சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டில் 100% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட்ஜெட் வீடாக நல்ல கிராண்டான வீடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாப்பம்பட்டி ஏரியாவில் இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும், வந்து பாருங்கள். இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 45 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வச்சு 2BHK வீடு ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் பட்ஜெட் வீடாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவுட்ரு சைடில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமுக்கும் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிதாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லைனால விக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.